ஒரு ஷேப்புக்கு எப்போ சிமெட்ரி இருக்குன்னு சொல்லுவோன்னா, அந்த ஷேப்பை ரெண்டாக பாதியாக பிரிக்கும்போது ஒன்று இன்னொன்று மாதிரியே இருக்கும். அதாவது கண்ணாடி முன்னாடி வச்சா எப்படி ரெஃப்ளெக்ட் ஆகுமோ அது மாதிரி ரெண்டும் இருக்கும். அப்போ அந்த ஷேப்புக்கு சிமெட்ரி இருக்குன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஷேப் எடுத்துக்கோங்க. இந்த ஷேப்பை வெர்டிக்கல் லைன் வழியாக ஃபோல்ட் பண்ணும்போது, மடிக்கும்போது ஒன்றுக்கு ஒன்று எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது பாருங்கள். ரெண்டுமே ஐடென்டிக்கலாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த ஷேப்புக்கு சிமெட்ரி இருக்குன்னு அர்த்தம். சிமெட்ரி உருவாக்குற இந்த லைன் இருக்கு இல்லையா, வெர்டிக்கல் லைன், இதை நம்ம லைன் ஆஃப் சிமெட்ரின்னு சொல்கிறோம். இதை மிரர் லைன் கூட சொல்லுவாங்க. இப்போ அங்கே சிமெட்ரி இருக்கிற சில ஷேப் பார்ப்போம். இந்த ஷேப் எடுத்துப்போம், ஹார்ட் ஷேப்பு. வெர்டிக்கல் லைன் வழியாக மடிக்கும்போது ஒன்றுக்கு ஒன்று எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது பாருங்கள். ஸோ இதுக்கு லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்குது. எத்தனை லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்குது? ஒன்று தான் இருக்குது. ஒரே ஷேப்புக்கு மோர் தென் ஒன் லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்குமா? செக் பண்ணலாம். இந்த ஷேப் ஹெச் எடுத்துப்போம். இதை வெர்டிக்கலாக மடிக்கும்போது ஒன்றுக்கு ஒன்று மேட்ச் ஆகுது. ஹரிசாண்டலாக மடிக்கும்போது கூட ஒன்றுக்கு ஒன்று மேட்ச் ஆகுது. ஸோ இதுக்கு டூ லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்குது. அடுத்து இந்த ஷேப் பாருங்கள், வெர்டிக்கல்லையும் இருக்குது, டயகனலாக மடிக்கும்போது கூட ரெண்டு சைடும் இருக்குது. இப்போ மொத்தமாக மூணு லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்குது. இந்த ஜெட் எடுத்துப்போம். இது ஹரிசண்டலாக மடிக்கும்போது சிமெட்ரி உருவாகலை, வெர்டிக்கலாக மடிக்கும்போது கூட சிமெட்ரி உருவாகலை, டயகனலாக மடித்தா கூட சிமெட்ரி இல்லை. ஸோ இதுக்கு நோ லைன் ஆஃப் சிமெட்ரி. இப்போ சில டூ டி ஷேப்ஸ்க்கு சிமெட்ரி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். டூ சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கிற ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளை ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். இங்கே வெர்டிக்கல் லைன் ஆஃப் சிமெட்ரி மட்டும் இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஹரிசாண்டலோ இல்லை டயகனலோ இல்லை. எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கிற ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். இதுக்கு த்ரீ லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த ஸ்கேலிங் ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். நீங்கள் எந்த பக்கம் அடித்தாலும் இது ஒன்றுக்கு ஒன்று எக்ஸாக்டாக மேட்ச் ஆகலை. அப்போ இதுக்கு லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இல்லை. அடுத்து குவாட்ரிலேட்டரில் சில ஷேப் மட்டும் பார்ப்போம். ரெக்டாங்கிள் எடுத்துப்போம். ஹரிசண்டலாக மடிக்கும் போதும் சிமெட்ரி உருவாகுது, வெர்டிக்கலாக மடிக்கும் போதும் சிமெட்ரி உருவாகுது, டயகனலாக மடிக்கும் போது சிமெட்ரி உருவாகலை. ஸோ இதுக்கு டூ லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்குது. ஸ்கொயர், ஹரிசாண்டல், வெர்டிக்கல், அப்புறம் டூ டயகனல். ஸ்கொயருக்கு ஃபோர் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். சர்க்கிளுக்கு எத்தனை லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்கும்? ஆமாம், எந்த பக்கம் அடித்தாலும் அது எக்ஸாக்டாக கோயின்சைட் ஆகிறதால இதுக்கு இன்ஃபினைட் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்குது. நேச்சர்ஸில் இது மாதிரி சிமெட்ரி இருக்கிற நிறைய ஷேப்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. லீஃபு, ஹியூமன் ஃபேஸ் எல்லாமே லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்குது. எக்ஸாமில் ஒரு ஷேப் கொடுத்துட்டு இதுக்கு சிமெட்ரி இருக்கா இல்லையான்னு கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேணாம், ஈஸியாக அந்த பேப்பரை மடித்து பார்த்துருங்க. மடிக்கும் போது ஒரு ஹாஃப் இன்னொரு ஹாஃபோட ஐடென்டிக்கலாக மேட்ச் ஆச்சுன்னா சிமெட்ரி இருக்குன்னு அர்த்தம். அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.